வெல்கம் மேடம். சரி, நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறோம் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் பிஎன்ஜின் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுற மாதிரி மேலே இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக மேலே இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின் வந்து கொடுத்துருப்பேன், ரோஸ் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு. அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் அதோட சைஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதோடய சைஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். இப்போ ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷனை போயிட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த ஃபோர் சைடுமே கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக கிராப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ கிராப் பண்ணிட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடை அட்ஜஸ்ட் பண்ணல போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் அதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேமில் வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. கிராப்பிங்கை எனபிள் பண்ணிட்டு அது கீழே ஃபெதரை வந்து 50 வந்து கொடுத்துருங்க. இப்போ அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மாதிரி ரோஸ் இந்த வீடியோவில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி ரோஸ் இந்த இமேஜ் மேலே இந்த மாதிரி இந்த ஸ்மோக் எஃபெக்டை செட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணோம். உங்களோட ஃபோட்டோஸை உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணுன்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸை கூட நீங்கள் ஜூம் பண்ணி கூட கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோட சைஸ் அந்த அதோடய சைஸ் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷூ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு எது வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.